Hi friends, welcome to Raji AB channel. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பிகிந்தி எப்படி செய்கிறதுங்க வீடியோ தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மொதல் தர பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 10 வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். அதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி அதை நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். வெண்டைக்காவோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதே நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே வதக்கிக்கோங்க, இல்லைனா குழ குழப்பாயிடும். வெண்டைக்காவை வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரினாலும் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஊற்றிக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு கட் பண்ண வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த பிகிந்திக்கு வெங்காயம் அதிக அளவு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் இன்றைக்கி ஒரு தக்காளியே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி பேஸ்ட்டாக கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், கால் டீஸ்பூன் மல்லித்தூள், கால் டீஸ்பூன் கரம் மசாலா, கால் டீஸ்பூன் ஆம்சூர் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம். நான் தண்ணி சேர்க்கலை, தயிரே வேக வச்சுக்க போகிறேன். தேவையான அளவுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். வதக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை நல்லா பிஞ்சு வெண்டைக்காவே எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். இதே ரொம்ப நேரம் கலக்க வேண்டாம், ஒரு 2-3 நிமிஷத்தில் இறக்கிடுங்க. லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். அதில் தான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பிகிந்தி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸ் அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.